ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூக்கு வந்த பத்து வருடங்களில் எவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இருக்காருன்னு தெரியும் ஆனால் ஒருத்தர் பார்த்திங்கன்னா டபிள்யூல விளையாடிய மேட்சுகள் அப்படிங்கிறது கம்மி இப்போவே பார்ட் டைமரை தான் ஒர்க் இருக்காரு அவருக்கு வயசு இருபத்தி ஒம்போது ஆனால் அவர் வாங்குகிற சேலரி செதுவான் சொட விதம் அதிகம் வேறு யாருமே இல்லை லோகன் பால் லோகன் பால் யார் இவன் இந்த வயசில் இப்படி சாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் மல்டி மில்லினியர் இவர் பிறக்கும் போது அதிகமான சம்பளத்தோடு பிறகலை சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாருன்னு சொல்லலை அவங்க அப்பா பெரிய பணக்காரர் தான் ஆனால் அந்த பணத்தை வச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா புழையும் அப்படிங்கிற எனர்ஜி ட்ரிங்கை உருவாக்குனார் அதுக்கு மாடலாக இவரே போனார் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் இருக்குல்ல பாக்ஸிங்கில் இவர் தொடர்ந்து வெற்றியை பெற்றது இதுக்கு காரணம் வந்து என்னுடைய ப்ரைம் நிறுவனம் தான் இதோடைய ட்ரிங்கில் எனர்ஜி இருக்குது இனிமா இருக்குது அது இருக்குது இது இருக்குது மண் இருக்குது மயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பெரிய லெவலில் பிராண்ட் அம்பாஸ்டர் ஆகிட்டார் இது மட்டும் இல்லாமல் யூடியூப் அப்படிங்கிற வந்த உடனே அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டாமினேட்டான கண்டென்ட் இதெல்லாம் போட்டு யூடியூப்லேயும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துட்டார் சோஷியல் மீடியா மெகாஸ்டார் அப்படிங்கிற பேர் வசதி இவருக்கு உண்டு அதுக்கு காரணம் இவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இவருடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபிள்யூடிஇக்கு நிகராக இருக்குது டபிள்யூடி எத்தனை ரசலஸ் வச்சுக்கிட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஆள் ஒத்தால வச்சுக்கிட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காரு அதனாலேயே டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இவரை டபிள்யூடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் இந்த மனசன் பார்த்திங்கன்னா சும்மா கெஸ்ட்ரூல் மாதிரி தான் வந்தார் ஆனால் இவருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் இருக்காரு அப்படிங்கிறத முதல் மேட்ச்லேயே டபிள்யூபி திறந்துக்கிட்டாங்க பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் வின்னிட்டாரு உண்மையை சொல்லுங்களேன் டபிள்யூபியில் நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள விட லோகன் பால் வந்து எப்போ மாதிரி போட்டாலும் மேட்ச் குவாலிட்டினஸ் எப்படி இருக்குது அதாவது பரம்பரை பரம்பரையாக சண்டை போடுற விட அதாங்க நம்ம டாமினிக் மிஸ்டரெலாம் சொல்கிறனே பரம்பரை பரம்பரையாக சண்டை போடுற இருந்து வந்தவங்களும் இந்த மாதிரி சண்டை போட மாட்டான் ஆனால் டாமினிக் மிஸ்டரியோட நம்ம லோகன் பால் பாலை பாருங்கண்ணே லோகன் பாலை யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இப்போ டபுள்யூபிளியில் ஒரு பா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரசரில் நம்ம லோகன் பால் தான் இருக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்ல செலிப்ரிட்டியாக டபுள்யூபிளிக்கு வந்தவர் இப்போ இந்த அளவுக்கு யாராலும் மாட்டி படிக்க முடியாத ஒரு லெவலுக்கு வந்திருக்காருனா இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் வளர்ச்சி மற்றும் அவருடைய திறமை அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் முக்கியமாக காரணம் அவரோட காசு தான் காசு இருந்தனால தான் அவருடைய திறமையை காட்ட முடிச்சுட்டு நம்மள்ட்ட காசு இல்லை அதனால் திறமையை காட்ட முடியாது அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் காமெண்ட் முடிக்கங்க உங்களால் எத்தனை பேருக்கு லோகன் பாலை பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கவுண்ட் பஸ்லாம் தட்டி விட்ருங்க